மகளின் பேர் ராசையா. மாதம் மாறி பெய்தாமல் இன்று 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐயோ பாவம் என்று எட்டி பார்த்து விட்டு போகிறது. குளத்திலும் கிணற்றிலும் குதித்த ஆற்றிலே ஆட்ட போடுகின்ற கடைசி தலைவரை நான் தாம் என்று முக நூலில் பகிர்வதோடு முடிந்துவிட்டது ஆடம் கடமை. அடுத்த தலைமுறை அனுபவிக்க வேண்டிய அத்தனை வளங்கள் அழிந்து கொண்டு பதிவுகளாக போடுவதை விட்டுவிட்டு பட்சி போன கிணற்றுக்கும் வறண்டி போன நிலத்திற்கும் காஞ்சி போன செடிகளுக்கும் மீண்டும் உயிர் கொடுக்க என்ன செய்யலாம் என்று நம் பங்கிற்கு நாமும் யோசிப்போம். மரம் எல்லோருக்கும் தோழர், மண் வளைத்து பேணும் காவலர், மலையை காவரும் பசும் காவலர், காட்டை தூய்மையாக்கும் ஞானி, சுற்றுப்புறத்தை அழகு செய்யும் தொழிலாளி. ஆதலால் மரம் வளர்ப்போம், மலை பெயர்வோம், நீர் வளம் காப்போம். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் கோடான கொடி நன்றிகளை குறித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விஷயம், அந்த டார்லிங்குடைய பாடி லாங்குவேஜை கவனிச்சிங்களா? கண்ணும் பேசுது. நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க டார்லிங்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ. எந்த கிளாஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டரா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தமிழ்ல இந்த ஒரு பேச்சா? சான்ஸே இல்லை. ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, எனக்காக ஒரு சின்ன டெஸ்ட். உனக்கு ஜெகனனுடைய 6 சீக்ரெட் இருக்கு இல்லையா, நான் சொல்லுவேன், அதை உன் பாடி லாங்குவேஜ்ல நீ சொல்லணும். சரியா? ஆன் ஸ்பாட்டில் ராவேந்திரா குழந்தைய நான் டெஸ்ட் பண்ணுறேன், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு. சரியா? நான் சொல்லுவேன், அதை உன் ஆக்ஷனோட சொல்லணும், என்னோட 6 சீக்ரெட்டை. ரெடி? ஜெகனுடைய தாரக மந்திரம் சொல்லுங்க. நீ சொல்லு, அது ஜெகனுடைய தாரக மந்திரம் சொல்லு. முயற்சி முயற்சி அங்க பார்த்து சொல்லு. முயற்சி முயற்சி பயிற்சி பயிற்சி தேர்ச்சி தேர்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி தொடர்ச்சி தொடர்ச்சி. நீ தான் என் தங்கச்சி. God bless you darling. ரொம்ப நல்லா பேசுங்க. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், விவசாயத்தை காப்போம்.